குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள கவர்னர் பர்னாலா கலந்து கொள்ளும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களை புறக்கணிப்போம் என்று அறிவித்துள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு அவருக்கு பதிலாக வேந்தர் பொறுப்பை முதல்வரே ஏற்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். தமிழகத்தின் பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற துணைவேந்தர் நியமனங்களிலும் பல்கலைக்கழகங்களின் பணி நியமனங்களிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அதற்கு தமிழக கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இனிவரும் காலங்களில் அவ்வகையான முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியை முதல்வரே வகிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் வேந்தர் என்னும் பதவியை வைத்து பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதால் அந்தந்த மாநில முதல்வர்களே அந்தந்த மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக வேண்டும் என எங்கள் கூட்டமைப்பு வேண்டிக் கொண்டுகொள்கிறோம். மேலும் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதை விட அதனுடைய உட்கட்டமைப்பு வசதி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வசதி, ஆய்வுக்கூடங்களின் வசதி, லெபரட்டரி வசதி மற்றும் வேலை பிளேஸ்மெண்ட் வசதி ஆகியவர்களை இந்த அரசு மேலும் வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய கவர்னர் பர்னாலாவே பதவியில் நீடித்தால் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களை புறக்கணிப்போம் என்றும் எனவே சுர்ஜித் சிங் பர்னாலாவை உடனடியாக ஜனாதிபதி திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இக்கூட்டமைப்பினர் தெரிவித்தனர்.